209 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் இந்தியாவை வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலை தோக்கடிச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதை வச்சே நம்ம வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா நினைக்கக்கூடாது. மூவிங் ஃபார்வர்ட் போயிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ அடுத்ததாக வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. July 12 கரீபியனில் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா ஃபுல்லாகவே இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு இந்த பிஸி ஸ்கெட்யூல் தான். ஆனால் இப்போது ஒரு கேப் இருக்குல்ல, அது வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு தேவையான ஒரு விஷயம்தான். இந்தியன் கிரிக்கெட் டீமோட இந்த பிரேக் வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஏன் இந்த பிரேக் முக்கியம் அப்படின்னா, கன்ஃபார்மாக இந்தியாவுடைய இந்த பிஸி ஸ்கெடியூல் நம்ம சொல்லலாம். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஒரு கிரிக்கெட் பிளேயரால் எத்தனை தான் கிரிக்கெட் விளையாட முடியும்? உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா பாவமாக இருந்தது இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய அந்த பிளே, அந்த ஸ்கெடியூல் கண்டினியூஸாக வந்து போன சைக்கிளில் விளாண்டே இருந்தாங்க. ஏன்னா T20 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கப்புறம் நியூசிலாண்டுக்கு போனாங்க, அப்புறமா பங்களாதேஷ்க்கு போனாங்க. இது இல்லாமல் நியூசிலாந்து கிரிக்கெட் டீம் இந்தியாவுக்கு வந்து விளையாடினாங்க, அப்புறமா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வேறு இந்தியாவுக்கு வந்து விளையாடினாங்க. இப்படி பிஸி ஸ்கெடியூல் போயிட்டு இருந்ததா, நடுவில் வேறு IPL வேறு இருந்தது, இப்படி நிறையா டோர்னமெண்ட் வந்து வந்துகிட்டே இருந்தது. அப்புறமா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி, அப்புறமா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்னு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு நேரமே இல்லை, அந்தளவுக்கு பிஸியாக இருந்தாங்க. இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜுரி வந்து அதில் நிறையா ஆகிடுச்சு. ஸோ ஸ்கெடியூல் ஸ்கெடியூலாக போட்டு இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ரொம்பவே பாவப்பட்ட மாதிரி ஆகிட்டாங்க, அந்தளவுக்கு பிஸி ஆகிட்டாங்க. ஸோ இதனால் இந்த கேப்ன்றது தேவை தான். இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு பிஸி ஸ்கெடியூல் வந்துருச்சு. எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்ட் இண்டீஸ் ஊர்லேருந்து தான். July 12 ஆரம்பித்து நிற்காமல் போய்கிட்டே இருக்க போது அயர்லாண்டுக்கு எதிராக சீரியஸாக வரப்போகுது. இது இல்லாமல் ஏஷியா கப், ஓடிஐ வேர்ல்டு கப்னு பிஸி ஸ்கெடியூலாக போகும். அப்புறம் ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வேறு ஒரு ட்ரையல் டோர்னமெண்ட் மாதிரி விளையாட போகிறாங்க. இப்படி விளையாண்டே இருக்க போகிறாங்க. அதனால் இந்த ஒரு மாத கேப்ன்றது இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு தேவைப்படுது. சரி, இந்த கேப் ஏன் தேவைப்படுதுன்றதுக்கான அடுத்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் பிரேக் அப்புறம் ஒரு கேப் தேவைப்படும். நார்மலாகவே ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா, அதில் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கேப் தேவைப்படும்ல, அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கும். உண்மையிலே இப்போ ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இந்தியா ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது, ஆனால் கடைசி டைமில் வந்து இந்தியன் டீம் தோத்துட்டாங்க. அந்த தோல்வி ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. அந்த ஹார்ட் பிரேக்குக்கு இப்போ வந்து மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயம் அந்த பிரேக் தான், அந்த நிசப்தம், அந்த சைலன்ஸ் தான். அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு இருக்குது. ஸோ இந்த ஹார்ட் பிரேக்கு அப்புறம் வர அந்த அமைதின்றது இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு தேவையான ஒரு விஷயம். அடுத்ததான் இந்தியன் டீமுக்கு ஏன் இந்த பிரேக் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களை தாங்களே வந்து புதுப்பிச்சுப்பாங்க. அதுதான் விஷயமே. ஒரு தப்பு நடந்ததுன்னா எங்கே தப்பு நடந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா வந்து ரீபூட் பண்ணிப்பாங்க. அந்த ரீபூட்ன்றது எல்லாருக்குமே தேவைப்படுது. ஒரு சிஸ்டம் சரியில்லைன்னா அதை ரீபூட் பண்ணாலே சரியாகும், அதுதான் கான்செப்டே. அதே மாதிரியான ஒரு ரீபூட் வந்து இந்தியன் டீமுக்கு தேவைப்படுது. ஸோ இனிமேல் வரப்போகிற காலகட்டங்களில் இந்தியன் டீமுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாமும் நம்புவோம். ஏன்னா இந்தியாவுடைய டொமஸ்டிக் டோர்னமெண்ட்லாம் வரப்போகுது, அதுலேருந்து சில பிளேயர்ஸ்லாம் வந்து இந்தியன் டீமுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூணு ஃபார்மெட்டுக்கும் இப்போ இந்தியன் டீம் விளையாட போகிறாங்க. அதனால் இந்த இந்தியன் டீமுடைய அந்த ஸ்குவாட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். டெஸ்ட்டுக்குன்னு ஒரு தனி டீம் இருக்கும், T20 ஒரு தனி டீம் இருக்கும், அப்புறமா ODIக்குன்னு ஒரு டீம் இருக்கும். ஸோ அந்தந்த ICC டோர்னமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் டீம் வந்து ப்ரிப்பேர் ஆவாங்க. அதனால் இந்தியன் டீமுடைய அந்த ரீஸ்டார்ட், ரீபூட், அப்கிரேடட் வெர்ஷனுக்கு இந்த பிரேக் தேவைப்படுது. ஸோ இந்த இடைவேளை இந்தியன் டீமுக்கு நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எந்த டோர்னமெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? அப்புறமா முக்கியமான ஏஷியா கப், ஓடிஐ வேர்ல்டு கப் உடைய இந்தியாவுடைய டீம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.